சோழ சாம்ராஜ்யத்தின் வெற்றி கதையை விட சோழ சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி அடைந்த வரலாறு மிகப்பெரியது. தென்னிந்தியாவை பல நூற்றாண்டுகளாக கட்டி ஆண்டவர்கள் மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள். 9ஆம் நூற்றாண்டில் விஜயாலய சோழனால் புத்துயிர் பெற்ற சோழ சாம்ராஜ்யம் 11ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மற்ற இரு ராஜ்யங்களை விட மிக பெரியதாக இருந்தது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற மன்னர்களால் சோழ சாம்ராஜ்யத்தின் புகழ் கடல் கடந்தும் பரவியது. உச்சத்திற்கு சென்றால் சரிவு என்பது இயற்கை நியதி. எந்த கோட்டையும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வீழ்ச்சியடையும். அப்படித்தான் சோழ சாம்ராஜ்யமும் வீழ்ச்சியடைந்தது. சோழர்களின் புகழையும் வெற்றியையும் பற்றி தெரிந்த நமக்கு அவர்களின் வீழ்ச்சி பற்றி தெரிய வாய்ப்பு குறைவுதான். அதைத்தான் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். சோழர்களின் பரந்துபட்ட ராஜ்யத்தில் கடைசி மன்னர் 1ஆம் குலோத்துங்க சோழன் சிறந்த ஆட்சியாளராக 1ஆம் குலோத்துங்க சோழன் இருந்தாலும் அவர் அமைதி விரும்பியாகவே இருந்துள்ளார். அதன் விளைவாக சோழ ஆட்சியின் கீழிருந்த பாண்டிய பகுதி கை நழுவி சென்றன. 1ஆம் குலோத்துங்க சோழன், அதன் பின் வந்த விக்ரம சோழனும் 2ஆம் குலோத்துங்க சோழனும் சிறப்பாக ஆட்சி செய்தாலும் சோழ சாம்ராஜ்யத்தின் முடிவு 2ஆம் ராஜராஜ சோழனின் ஆட்சியில்தான் நடந்தது. 2ஆம் ராஜராஜ சோழன் சிறந்த ஆட்சியாளராக இருந்தாலும் அவரது ஆட்சி காலத்தில்தான் பாண்டிய நாட்டு பகுதியில் உள்நாட்டு போர் வெடித்தது. இதற்கு காரணம் சோழர்களின் ஆதிக்கத்தை பாண்டியர்கள் எதிர்த்ததுதான். இதனால் அங்கிருந்த சோழர்களின் ஆதிக்கம் பலவீனமடைந்தது. இருப்பினும் எவ்வளவு உள்நாட்டு போர்கள் இருந்தாலும் 2ஆம் ராஜராஜ சோழன் தனது சோழ சாம்ராஜ்யத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். பாண்டிய பகுதியில் சோழர்களின் ஆதிக்கம் பலவீனமடைந்தது மட்டுமல்லாமல் ராஜாதிராஜ சோழன் ஆட்சியில் பாண்டிய பகுதியில் மேலும் பலவீனமடைந்தது சோழ பேரரசு. சோழர்களின் வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் சோழர்கள் பாண்டிய நாட்டில் உள்ள பல பகுதிகளை கைப்பற்றியிருந்தாலும் பாண்டிய பகுதிகளை பாண்டியர்களையே ஆட்சி செய்ய அனுமதித்தது என்பதுதான். பாண்டிய ஆட்சியாளர்கள் பராக்கிரம பாண்டியனுக்கும் குலசேகரனுக்கும் ஏற்பட்ட மோதல் பின்னாளில் மதுரையை தாக்கியது. பராக்கிரம பாண்டியன் இலங்கை ஆட்சியாளர் 1ஆம் பராக்கிரமபாகுவின் உதவியை நாடினார். குலசேகரன் பராக்கிரம பாண்டியனையும் அவரது குடும்பத்தினரையும் கொன்று மதுரையை கைப்பற்றிவிட்டார். இலங்கையை ஆட்சி செய்த பராக்கிரம பாகு மதுரையை கைப்பற்றி குலசேகரனை பதவி நீக்கம் செய்ய ராஜாதிராஜ சோழனின் உதவியை நாடினார். எந்த ஒரு சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பின்னாலும் துரோகம் இருக்கும். அப்படிப்பட்ட துரோகத்தை தான் குலசேகரன் ராஜாதிராஜ சோழனுக்கு செய்தார். மதுரையை கைப்பற்றிய குலசேகரனை காப்பாற்ற ராஜாதிராஜ சோழர் இலங்கை ஆட்சியாளருக்கு எதிராக போரிட்டார். இந்த படையெடுப்பில் இலங்கையில் உள்ள பல பகுதிகள் அழிக்கப்பட்டது. இதனிடையே பராக்கிரம பாகு குலசேகரனுடன் சேர்ந்து சோழர்களை எதிர்க்க தொடங்கினான். சோழர்கள் குலசேகரனை வெற்றி கொண்டாலும் சோழ படைக்கு அதிக சேதம் ஏற்பட்டது. இதனால் சோழ சாம்ராஜ்யத்தில் பல்வேறு உள்நாட்டு குழப்பங்கள் ஏற்பட தொடங்கின. 3ஆம் குலோத்துங்க சோழன் அரியணை ஏறியவுடன் பரந்துபட்ட சோழ சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்ததுடன் மேலும் பல பகுதிகளை கைப்பற்ற தொடங்கினார். இந்த நிலையில் சோழ ஆட்சியின் கீழிருந்த பாண்டிய பகுதிகளை ஆண்ட பாண்டியர்கள் இந்த உள்நாட்டு குழப்பத்தை பயன்படுத்தி சோழர்களுக்கு எதிராக போரிட துணிந்தனர். சோழ பேரரசின் வீழ்ச்சிக்கு மற்றும் ஒரு முக்கிய காரணம் முந்தைய ஆட்சியாளர்களான ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் போன்ற அரசர்கள் பாண்டிய நாட்டு பகுதிகளை நிர்வகிக்க தங்கள் சார்பில் எப்பொழுதும் ஒரு இளவரசர்களை நியமித்தது என்பதுதான். பிற்கால சோழர்களின் ஆட்சி காலத்தில் இளவரசர்களை நியமிக்கும் முறை மாற்றப்பட்டது. அங்கு தங்கள் சார்பில் சோழர்களை சேர்ந்த அதிகாரிகளை நியமித்தனர். இது சோழ பேரரசின் பேரழிவுக்கு வழிவகுத்தது. பாண்டிய உள்நாட்டு போரில் பாண்டியர்களுக்கு சோழர்களின் தலையீடு எந்த நன்மையையும் வழங்கவில்லை. மாறாக அது பாண்டியர்களின் எழுச்சிக்கு வழிவகுத்தது. இன்னொரு புறம் ககாதியா ஆட்சியாளர்கள் கணபதி தேவா 1216 தெலுங்கு சோழர்களை தோற்கடித்து தனது பிரதேசத்தை விரிவுபடுத்த தொடங்கினார். இதனால் சோழர்கள் தங்களது பகுதிகளை இழக்க ஆரம்பித்தனர். சோழர்களுக்குள்ளேயே தொடர்ச்சியான போட்டிகள், அரண்மனை மோதல்கள் காரணமாக சோழ பேரரசு மேலும் பலவீனப்பட்டது. மாறவர்மன் சுந்தர பாண்டியன் 3ஆம் குலோத்துங்க சோழனை
போரில் தோற்கடித்து தஞ்சாவூரையும் கைப்பற்றி மூன்றாம் ராஜராஜ சோழனை நாடு கடத்தினார். இது சோழ பேரரசுக்கு மற்றும் ஒரு பெரிய அடியாக விழுந்தது. குலோத்துங்க சோழன் தனது கொய்சாலா கூட்டாளியான வீரா மூன்றாம் பல்லாளா உதவியுடன் அரியணையை தக்க வைத்துக் கொண்டார். இன்னொரு புறம் பாண்டியர்கள் சோழர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து விலகி ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினர். இந்த நிகழ்வு சோழ பேரரசின் வீழ்ச்சியை தவிர்க்க முடியாததாக்கிவிட்டது. அதன் பிறகு மூன்றாம் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்தார். அவர் திறமையற்ற ஆட்சியாளர் என்பதால் அவருக்கு யாரும் உதவவில்லை. அவரை நாடு கடத்தினர் பாண்டியர்கள். மீண்டும் கொய்சாளர்கள் சோழர்களின் உதவிக்கு வந்தனர். ஒரு காலத்தில் வலிமை மிக்க பேரரசாக இருந்த சோழ பேரரசு இப்போது மிகவும் பலவீனமடைந்து கொய்சால பேரரசுடன் இணைந்தது. மீதமிருந்த சோழ பகுதிகள் அதன் பின் பாண்டிய ஆட்சியின் கீழ் முழுமையாக வந்தன. இதுதான் சோழ பேரரசு வீழ்ச்சியை சந்தித்த வரலாறு.